தமிழ்நாடு சுற்றுலா பயண பேருந்துகள் மற்றும் தமிழ்நாடு தங்கும் விடுதிகளின் அறைகள் பதிவு செய்வதற்கான புதுப்பிக்கப்பட்ட முன்பதிவு மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்திருக்கு, இது திருப்பதிக்கு புதுப்பிச்சு புதுசாக நல்ல விதத்தில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமது கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தை 1971 ஆரம்பித்த காலத்திலிருந்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் ஒரு 28 போர்ட்டல்களை இப்போ வந்து நம்ம கண்ட்ரோலில் நாங்கள் நடத்திட்டு வரோம். அதே மாதிரி இதில் வந்து 473 உள்ளீட்டுப்பட்ட அறைகளும் 199 சாதாரண அறைகளும் இந்த மாதிரி ஒரு 172 இந்த மலைப்பகுதிகளிலும் மொத்தம் சேர்ந்து 845 ரூம்கள் வந்து எங்கக்கிட்ட இருக்கு. நீங்கள் இப்போ வந்து இப்போ செயல்பட்டுருக்கு. அந்த இதில் வந்து நாங்கள் அதுவும் முதியோர்களுக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுக்கு கன்செஷன் தரோம். நம்ம ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு வந்து கன்செஷன் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஒகேனக்கல், மைசூர், பெங்களூர், குற்றாலம் மற்றும் மூணார் என 3 நாட்கள் செல்லும் சுற்றுலா பயணமும், அதே மாதிரி இங்கே வந்து காஞ்சிபுரம், மாமல்லபுரம், திருப்பதி, திருவண்ணாமலை, ஸ்ரீபுரம், தங்கக்கோயில், புதுச்சேரி என ஒரு நாள் சுற்றுலா பயண திட்டமும், 8 நாட்கள் பயணம் செய்யும் தமிழ்நாடு சுற்றுலா கோவா மந்திராலய சுற்றுலா பயண திட்டங்களும் 14 நாட்களுக்கு நடைபெற்று வருகிறது. இதே போல் பயண பழமையான பண்பாட்டு சின்னங்கள் பார்வையிடும் சுற்றுலா பயண திட்டம் என பல்வேறு வகையான சுற்றுலா பயண திட்டங்கள் பொதுமக்களின் வசதிக்காக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் தெரிவதற்கும் நாங்கள் இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சுருக்கோம். எல்லாமே வந்து அந்த சுற்றுலா கழகத்தில் ஆன்லைனில் பார்த்தா உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அது புக் பண்ணுறவங்க நேரம் வந்து இங்கே இந்த இதில் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து எனக்கு வந்து போயிட்டு வந்து பார்க்குறதுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட சுற்றுலா கழகத்தில் வந்து 14 பஸ்ஸுகள் வச்சுருக்கோம். 14 பஸ்ஸுகள் கூட இப்போ வந்து நம்ம ஒரு 2 வால்வா பஸ்ஸு புதுசாக இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். போன வருஷம் அறிவின் பள்ளி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த பஸ்ஸும் வந்து மிக விரைவில் இந்த பயணத்தை இது வரும்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். மொத்தம் வந்து 2022-2023 ஒரு வருட காலத்துக்கு மொத்தம் வந்து 95,468 சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். திருப்பதி சுற்றுலா மேற்கொண்டவர்கள் 83,897 பேர். மற்றவங்க இதர சுற்றுலா பயணிகள் இந்த 2023 ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான 3 மாதங்களில் மட்டும் இந்த வருஷம் வந்து 40,248 நபர்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். திருப்பதிக்கு மாத்திரம் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். அதே மாதிரி சுற்றுலா தலங்கள் குறித்த தகவல்கள் முன்பதிவு ஆகியவற்றை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கவும் மற்றும் சுற்றுலாவின் போது ஏற்படும் குறைவுகளை களைய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளவும் தமிழ்நாடு சுற்றுலா தலைமையகத்தில் இன்றைக்கு 24 மணி நேரமும் இங்கே செயல்படும் சுற்றுலா உதவி மையம், டூரிஸ்ட் ஹெல்ப் டெஸ்க் மற்றும் கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதனையும் இங்கே தெரிவித்துக்கொள்கிறோம். இது இல்லை ஆவரேஜாக வந்து ஒரு 50-60% வீக்கெண்டு 80% வரும். சனியாயிற்றுக்கிழமை ஒரு இடையில வந்து ஒரு 40-60 வரை இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அறையை வந்து எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அந்த இடத்துல குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நான் நேராக போயிட்டு வரது வந்திருக்கேன் எல்லா இடத்துக்கும். இந்த பில்டிங் அப்படி பேக் சைட் ஜஸ்ட் ஒரு காம்பவுண்டு தான். ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் 6th ஃப்ளோரில் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹோட்டல் ரெண்டாகிட்டு போய் பாருங்கள். அந்த எந்த அளவுக்கு ஒஸ்தா இருக்கும் அந்த அளவுக்கு ஒஸ்தா இருக்கும். அங்கே பேசஞ்சர்ஸ் அங்கே இருக்கிற பேஷண்ட்டை எல்லாம் இப்படி போய் ஒரு ஐக்கனிக்காக சாப்பிட முடியும். ஹோட்டல் கிடையாது, ரெஸ்டாரண்ட். நான் சொல்கிறது
அது ரெஸ்டாரண்ட் நீங்கள் சொல்கிறது, இந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டு ரெஸ்டாரண்ட்டு. நான் நீங்கள் கேட்டது ஹோட்டல் கேள்வி. ஹோட்டல் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அதில் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் சொல்லிட்டு வந்துருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ காலத்தில் நேத்தோட முந்தா நேத்தோட வந்து 20 மாவட்டத்துக்கு போயிட்டு இருந்தோம். இருக்கேன் 20 மாவட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். 20 மாவட்டத்துலேயும் குறைகள் நிறைகள் எல்லாமே இருக்கு. 90% புக்காரர் ஹோட்டலும் இருக்கு, ஒரு 40% இது இருக்கு. அதில் என்ன குறை இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி. ரெண்டாவது, சுற்றுலா பயணிகள் வந்து சில ஏரியாக்கள் கம்மியாக வருவாங்க. இப்போ சென்னை இப்போ நீங்கள் சொன்ன மாமல்லபுரம்னா நிறையா பேர் வருவாங்க, ஊட்டினா அதிகமாக வருவாங்க, ஒரு சில இடத்துல குறைவாக வருவாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த புக் ஆகும். அதனால் அவங்களுக்கு வந்து வேண்டிய வசதிகளை அந்தந்த இடத்துல செஞ்சு தர வேண்டியது சுற்றுலாத்துறையின் கடமை. ரைட். இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் நான் போய் பார்க்குறேன். மற்ற எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிருக்கேன் நாங்கள். இல்லை, வரலாற்றில் வந்து இப்போ முதல் தடவையாக வந்து சுற்றுலாத்துறையில் வந்து ஹோட்டல்களில் பணியாற்றக்கூடிய அந்த செஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது தான் ஃபஸ்ட் டைம். வந்த பின்னால்தான் இப்போ சொல்லி செஃப்புகளெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து சாப்பாடை வந்து நல்லா செஞ்சு தரணும்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வாரம் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்க செஞ்சு கொடுத்து அவங்க ஓகே சொன்ன பின்னால் தான் வந்து அது வந்து அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து. ஆமாம் சரி சரி. அதான் ஆமாம் நீங்க பத்திரிகையாளர் எதை எந்த நோக்கத்தில் கேட்குறீங்கன்னு தெரியல. நான் உள்ள நான் உங்களுக்கு ஒரே ஒன்று சொல்கிறேன் பாருங்க. டூரிசம் ஆஃபீஸில் ஹோட்டல் நீங்கள் போய் ஒரு இடத்துல ஒரு அறியை வந்து இது ரேட்டை கேளுங்க. அங்கே ஒரு 4000 ரூபா இருந்தால் அதே ரூமு அதே சைஸு அதே அளவில் வசதி உள்ள அறியை நீ ப்ரைவேட்டில் போய் கேட்டுக்க, 8000 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போல்லாம் ஆகுதான். இப்போ இதாக நம்ம வந்து மக்களுக்கு வசதி செய்து கொடுக்குற அந்த பணத்தை பற்றி பார்க்குற
ஜனங்களுக்கு வசதி வேணும்னு சொல்கிறதுக்காக நல்ல அறிய வந்து நாலாயிரரூபா ஐயாயிரரூபா கொடுத்துருக்கோம். 8000 ரூபா 9000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்த 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்துருக்கணும். இவன் ஒரு ரெண்டு இடத்துல கோழி பார்த்துட்டே சொல்லுங்க. அமைச்சர், நீங்கள் ஒரு 20 மாவட்டத்தில் போய் பார்த்தாங்க, நிறைய முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண போகிறோம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான குறைகள்லாம் சொல்லியிருக்காங்க? இல்லை, அதாவது ஒரு 75 லிருந்து 80-81 கிட்ட ஹோட்டல்கள்லாம் இருக்கு. அந்த ஹோட்டல்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் பழசாக இருக்கலாம், அந்த டைல்ஸ் எல்லாம் பழைய ஓல்டு டைப்பில் இருக்கான், அறைகளோட கட்டில் எல்லாம் ஓல்டு டைப்பில் இருக்கான். அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் நான் எப்படி வந்து இந்த இதில் வந்து உணவகங்களை வந்து நல்ல தரமான ஒரு உணவுகளுக்காக இந்த செஃப்புக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முதல் முதலாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முதல் முதலாக இப்போ வந்து எல்லா அறுகளும் ரெனூல் பண்ணி இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதம் எல்லா ரூம்லேயும் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் சரி, டூரிஸ்ட்டு ஹோட்டல்களில் அந்த லினன் இருக்குல்ல, ஒயிட் கிளாத், நீங்கள் பெட்டுக்கு போடுற கவர்லேருந்து தலைகாணி போடுற கவர்லேருந்து போத்தரை வந்து குளிட்டு வர எல்லாமே புது டைப்பு, புதுசு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி எனக்கு குறை இருந்தால் கூட எங்கிட்ட சொல்லணும். ஒன்றும் இல்லை, நம்ம வர்றது ஆபத்துலேயே செஞ்சுட்டு நல்லா லாபம் ஒன்றும் இல்லை. இந்த மொத்தத்தில் வந்து டிடிடி சென்று லாபத்தில் ஓடுது. எப்போதுமே சொல்றாங்க, இந்தியாவிலேயே சுற்றுலாத்துறை தமிழ்நாடு தான் நம்ம போகிறோம். ஏன்னா இங்கே உங்களுக்கு தெரியும், சாகச சுற்றுலாக்கள் இந்த ஆயிரங்களுக்கு போடுற சுற்றுலா சுற்றுலா மருத்துவ சுற்றுலா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக பண்ணிப்போம். இன்றைக்கி கூட இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் சித்த வைத்திய அந்த முறையை கொண்டு வந்து ஒவ்வொரு ஹோட்டலையும் வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஏன்னா அந்த மருத்துவ சுற்றுலாங்கள் வந்து இருக்குது, அது கொடுக்கும்போது அவங்க வந்தால் என்ன ஆகும்னா எங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் தங்கி பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வசதி பண்ணுறதுக்கு படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொன்று எது பண்ணால் வந்து இது நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு வந்து இந்த ஹோட்டலும் நல்லா நடக்கணும், அதே நேரத்தில் ஜனங்களுக்கு இந்த மருத்துவம் இங்கே கிடைக்கணும், வசதி போனால் வசதி இருக்குன்னு சொல்லி பண்ணலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதனால் நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க சுற்றுலா. இன்றைக்கி நம்ம தான் நம்பர் ஒன்றில் இருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளும் இயற்கையாகவே தமிழ்நாட்டில் வந்து அதிகமான சுற்றுலாத்தலங்கள் வந்து கோயில்கள் எல்லாம் அமைஞ்சிட்ருக்கு முதல் இடம் இல்லை ரெண்டாவது இடத்துல தான் நம்ம வந்துட்டுருக்கோம்.
அது பண்ணிட்டுருக்காங்க. வருஷத்துக்கு 23 கோடி, அது 23 கோடி ரூபாய் அலாட் பண்ணி கொடுத்து முதல்ல ஏற்கனவே வந்து அந்த தலைக்கூட வந்து இப்போ ஒன்று கட்டியிருக்காங்க, ஏற்கனவே கட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு 23 கோடி ரூபாய்க்கு வந்து டெவலப்மெண்ட் வேலை எல்லாம் நடந்துட்டுருக்கு, அது தொடர்ந்து நடைபெற்று அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அனௌன்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு இல்லை, அதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்திருக்கோம் ஊட்டியில், முதல் முதலாக வந்து அதை செஞ்சு இந்த இது நம்ம அது என்ன சாகச சுற்றுலாவில் இந்த ஜிம் ஜிப் ஜிப்லைன் அதனால் அது பங்கி ஜம்பிங் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் நாங்கள். நீங்கள் வந்தாங்க கூட ஊட்டியில் கூட பார்க்கலாம் நீங்கள்.